மேப்பிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். முதல்ல இன்வர்ஸ் மேப்பிங் தெரியறதுக்கு முன்னாடி அதோடைய சைன் ஃபங்க்ஷனுடைய மேப்பிங் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சைன், காஸ், டேன், இந்த மூணு ஃபங்க்ஷனுக்கான மேப்பிங் பற்றாங்க பார்க்க போகிறோம். இப்போ சைன் எக்ஸ்க்கான மேப்பிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சைன் எக்ஸ்க்கான மேப்பிங் வந்து நம்ம லெவன்த்துலேயே படிச்சிருக்கோம். மேப்பிங்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டொமைன் இருக்கும், அது போய் பார்த்தீங்கன்னா ரேஞ்சை போய் ரீச் பண்ணும். டொமைன் ஒரு பக்கம் இருக்கும், மீதி எல்லாமே நமக்கு என்ன இருக்கும், ரேஞ்ச் இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே என்ன படிச்சிருப்போம், ஏரோ டயக்ராம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம். இந்த ஏரோ டயக்ராம் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிறது ஃபுல்லாக டொமைன்னு சொல்லுவோம், இங்கே இருக்கிறது ஃபுல்லாக கோ டொமைன் சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து மேப் ஆகும், இந்த டொமைன்லேருந்து கோ டொமைனுக்கு ஒவ்வொரு வேலையும் நமக்கு மேப் ஆகும். இதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம், ஏரோ டயக்ராம் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி மேப் ஆகுது இல்லையா, இந்த கோ டொமைனில் என்னென்ன வேல்யூலாம் நமக்கு மேப் ஆகிருக்கோ அந்தந்த வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம், ரேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு டொமைன் இருக்கும், கண்டிப்பாக என்ன இருக்கும், ரேஞ்ச் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது பேர் நமக்கு என்னது, ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இந்த இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரி ஃபங்க்ஷன் சாப்டர் கான்செப்டில் மூணே கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சைன் இன்வர்ஸ் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், டான் இன்வர்ஸ் எக்ஸ், இதை பற்றாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பொதுவாக சைனுக்கான டொமைன் என்ன அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். சைன் எப்போவுமே நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ எங்கே ரீச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பை பை டூவில் தாங்க ரீச் பண்ணும். பை பை டூ மீன்ஸ் நமக்கு என்னது, 90 டிகிரி தான் ரீச் பண்ணும். இது நமக்கு என்னது, இன்னொரு -1. ஸோ ப்ளஸ் ஒன்னே ரீச் பண்ணும், -1 ரீச் பண்ணும். இன்னொன்று நமக்கு என்னென்னா, முக்கியமான ஒன்று, இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வெல்ல தாங்க போடணும். ஏன்னா -π/2 நமக்கு அதில் இன்க்ளூட் ஆகும், +π/2 நமக்கு என்ன ஆகும், இன்க்ளூட் ஆகும். ஸோ சைன் எக்ஸ் பொறுத்த மட்டும் -π/2 வேணும், +π/2 வேணும். இது எப்படி நமக்கு மேப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -π/2 +π/2ங்கிறது நமக்கு என்னது, டொமைன். அதே இது நமக்கு கோடொமைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -π/2 நமக்கு என்ன வேல்யூ, -1 சைனுக்கு, +π/2 நமக்கு என்ன வேல்யூ, +1. அப்புறம் மீனிங் என்னென்னா, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு -π/2 +π/2னா இந்த ரெண்டு மட்டும்தான் ஆன்சர் நினச்சிக்கிறாங்க, கிடையாது. இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்துட்டாலே நமக்கு என்னது, இன்டர்வல் ப்ராக்கெட்ஸ். இப்படி வந்தால் க்ளோஸ்ட் இன்டர்வல், இப்படி வந்துச்சுன்னா ஓப்பன் இன்டர்வல். எப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்து இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ மட்டும் வரும் அப்படின்னா, சப்போஸ் செட் ப்ராக்கெட் கொடுத்து -π/2 +π/2 கொடுத்தாங்கன்னா இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம சொல்லலாம். ஆனால் இது வந்து நமக்கு என்னது, இன்டர்வல் ப்ராக்கெட், இதை நாம் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. இன்டர்வல் ப்ராக்கெட் மீன்ஸ் நமக்கு என்னது, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு என்னது அதுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி இந்த கர்லி பிரேசஸ் சொல்லுவோம் இல்லையா, செட் ப்ராக்கெட், இந்த மாதிரி போட்டு கொடுத்தா மட்டும்தான் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் வரும். இப்போ -1லேருந்து +1ங்கிறது நமக்கு என்னென்னா, -1 வரும், 0 வரும், அதே இது 0.1, 0.2, 0.3, 0.4 வரிசையாக வரும், +1 வரும். இவ்வளோதான் மொத்த கான்செப்ட். ஆனால் இது எப்போ எனக்கு -1, +1 மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டால் மட்டும்தான் நமக்கு என்னது, -1, +1. ஸோ இல்லை, இது எல்லாருக்கும் நமக்கு என்னது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று, இந்த ப்ராக்கெட் போட்டாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த என்ன ப்ராக்கெட் நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த ரெண்டு வேலையும் நமக்கு என்னது, இன்க்ளூட் ஆகும், அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ இன்க்ளூட் ஆகும். இந்த ப்ராக்கெட் நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன தான் வரும், இப்போ -2, -3 வச்சுக்குவாங்களேன், எனக்கு -2 சேராது, +3 சேராது, -1, 0, 1, 2 வரும். ஆனால் என்ன வராது, -2 வராது, 3 வராது. சப்போஸ் எனக்கு இப்படி வந்துச்சு, -2 இப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ராக்கெட் வந்துச்சு நமக்கு என்னது, இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ -2 வரும், -1 வரும், 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும், எல்லாமே நமக்கு வரும். ஸோ இதுதான் இந்த ப்ராக்கெட் யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் இதில் மெனக்கெட்டு தான் இப்போ இங்கே சொன்னது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ மொத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் கான்செப்ட் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சும்மா நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ப்ராக்கெட் யூசேஜ் வந்து அப்படி போட்டுறக்கூடாது. சைனுக்கு வந்து நமக்கு என்னது, என்ன ப்ராக்கெட்டு, க்ளோஸ் ப்ராக்கெட்டாக யூஸ் பண்ணணும். -π/2, -π/2 நமக்கு எங்கே வரப்போகுது, -1லேருந்து +1 வர. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, காஸ் எக்ஸ் பார்க்க போகிறோம். காஸ் எக்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்றது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து அதுவும் நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல் தான்,
0, π என்னது 0, π இது எப்படி மேப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே வரப்போகும்னா இப்போ பாருங்கள் காஸ் ஜீரோக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 என்னது காஸ் ஜீரோக்கு வேல்யூ 1 காஸ் பைக்கு வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ஏன் அப்படின்னா காஸ் பொறுத்த மட்டும் ஆட் பை ஈவன் பைன்னு உங்களுக்கு உண்டு காஸ் பையில் ஆட் பை வச்சு வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேல்யூ வந்து மைனஸ் 1 உதாரணத்துக்கு காஸ் 5π வேல்யூ என்னென்னா மைனஸ் 1 ஏன்னா 5ங்கிறது எனக்குன்னா நம்பர் ஆட் நம்பர் இது காஸ் 6π அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் 1 ஏன்னா 6ங்கிறது நமக்கு என்ன நம்பர் ஈவன் நம்பர் இது காஸ் 77π கேட்டாங்கன்னா மைனஸ் 1 ஏன்னா 77ங்கிறது எனக்குன்னா நம்பர் ஆட் நம்பர் காஸ் 108π அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ப்ளஸ் 1 ஏன்னா 108ங்கிறதுக்கு என்ன நம்பர் ஈவன் நம்பர் ஸோ அப்படி பார்க்கும்போது காஸ் பை நமக்கு என்னது 1π தான் 1ங்கிறது நமக்கு என்ன நம்பர் ஆட் நம்பர் அப்படிங்கும்போது ஜீரோக்கு வந்து நமக்கு ப்ளஸ் 1 நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் 1க்கு வந்து மைனஸ் 1 எல்லோரும் என்ன தரமாக தப்பு பண்ணுவாங்க இங்கே நமக்கு -π/2 இருக்குது அதனால் முதல்ல -1 போட்டோம் இங்கே +π/2 இருக்குது அதனால் என்ன போட்டோம் +1 போட்டோம் அதே மாதிரி காசுக்கும் இங்கே 0 இருக்குது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய் இங்கே 1 போட்டுட்டு இங்கே பை இருக்குது அதனால் இங்கே போய் -1 போட்டால் இது தப்பு ஏன்னா இன்டர்வலை நம்ம போடுறோம் இது வந்து நமக்கு என்னது இன்டர்வல் இன்டர்வல் பொறுத்த மட்டில் நமக்கு என்னென்னா சின்ன நம்பர் தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும் பெரிய நம்பர் தான் ரைட் சைடில் இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் இங்கே பாருங்கள் -π/2 பெருசாக π/2 பெருசாக பார்த்தீங்கன்னா π/2 தான் பெருசு -π/2 சின்னது அந்த மாதிரி இது முதல்ல இருக்குது இது ரெண்டாவது இருக்குது -1, 1 பார்த்தீங்கன்னா எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் பெருசு -1 சின்னது அதனால தான் அது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் 0, π இதில் யார் பெருசு பை தான் பெருசு 0 சின்னது அதனால தான் 0 இங்கே இருக்குது பை இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா 1 பெருசாக -1 பெருசாக பார்த்தா 1 தான் பெருசு அப்போ இங்கே தான் எனக்கு என்ன வரணும் 1 வரணும் இங்கே தான் எனக்கு என்ன வரணும் -1 வரணும் இன்டர்வல் பொறுத்த மட்டில் எப்போவுமே நமக்கு -1 நெகட்டிவ் நம்பர் சொல்கிறத விட சின்ன நம்பர் தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும் பெரிய நம்பர் தான் ரைட் சைடில் இருக்கணும் அதனால் இதுக்கு வந்து இங்கே இருக்கணும் இந்த நம்பருக்கு அங்கே இருக்கணும் அந்தந்த நம்பருக்கு கரெக்டான பொசிஷன் இருக்கணும் அவசியமே கிடையாது இன்டர்வல் பொறுத்த மட்டில் நமக்கு அரேஞ்ச்மெண்ட் தான் முக்கியம் சின்ன நம்பர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்பர் பெருசு அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஓகே டேன் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கணும் இப்போ டேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லப்போனால் இங்கே நமக்கு என்ன ப்ராக்கெட் வந்துச்சு க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துச்சு இங்கே நமக்கு என்ன ப்ராக்கெட் வந்துச்சு க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துச்சு ஸோ இது என்ன இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் இது என்ன இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் அங்கே நமக்கு ரேஞ்ச் எப்படி வந்துச்சு க்ளோஸ்ட் ப்ராக்கெட் இங்கே ரேஞ்ச் எப்படி வந்துச்சு க்ளோஸ்ட் ப்ராக்கெட் அது என்ன இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் இது என்ன இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஸோ அதுக்கும் இதுக்கும் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சேம் தான் எதுக்கு சைன் எக்ஸுக்கும் காஸ் எக்ஸுக்கும் ஆனால் டொமைன் தான் நமக்கு என்னது டிஃப்ரெண்ட் சரி இப்போது டேன் எக்ஸுக்கு பார்க்கலாம் டேன் எக்ஸ் என்ன தெரியுமா சின்ன டிஃப்ரென்ஸு சைனுக்கும் காசுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஒற்றுமை இருக்குது க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே நமக்கு சின்ன இதுதான் ஓப்பன் ப்ராக்கெட் அவ்வளோதான் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் சைனுக்கு நீங்கள் டொமைன் எழுதி வச்சுருப்பீங்கல்ல அதை எங்கே எழுதி வச்சுருங்க -π/2, π/2 ஏன்னு சொல்லிடுறேன் ஏன்னா டேன் π/2க்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன்டு என்னது நாட் டிஃபைன் மீன்ஸ் நமக்கு மீனிங் என்ன இன்ஃபினிட்டின்னு அர்த்தம் நமக்கு வேல்யூவே கிடைக்காது அப்போ அது நெகட்டிவாக இருந்தாலும் கிடைக்க போகிறதில்ல பாசிட்டிவாக இருந்தாலும் கிடைக்க போகிறதில்ல அப்போ இதுக்காக நான் எடுத்துக்கிட்டு அதனால தான் நான் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ப்ராக்கெட்னால் நான் இந்த வேல்யூவும் எடுக்க வேண்டாம் இந்த வேல்யூவும் எடுக்க வேண்டாம் அதுக்கு ஊடையில் ஒரு வேல்யூ இருக்கும் தெரியுமா -π/2லேருந்து +π/2க்குள்ள என்னென்ன வேல்யூலாம் வருதோ அது எல்லாமே நான் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் எடுக்க நான் தேவையில்லை அதே சமயம் அதுக்கு ஊடையில் வரக்கூடிய வேல்யூஸ் எதுனால என்ன பண்ணிக்கலாம் நான் எடுத்துக்கலாம் அதனால தான் நான் அதை கன்சிடர் பண்ணாமல் ஓப்பன் ப்ராக்கெட் நான் போட்டேன் சரி இது எங்கே போய் மேப் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு -π/2லேருந்து +π/2 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் -π/2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனுக்கு எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -∞ என்ன இன்ஃபினிட்டி -∞ இங்கே ஓப்பன் ராக்கெட்னால அங்கே என்ன பண்ணேன் ஓப்பன் ராக்கெட் போட்டேன் +π/2 வந்தால் நமக்கு என்னன்னா +∞ அர்த்தம் என்ன இன்ஃபினிட்டி +∞ ஸோ -∞ காம என்னது +∞ இப்போ என்ன பண்ண போகிறேன் இதை நான் வேறு மாதிரி எழுதலாம் இப்படி போட்டாலும் கரெக்டு தான் நமக்கு சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் -∞, +∞ அது என்னென்னா ரியல் நம்பர்னு அர்த்தம் என்ன நம்பர் ரியல் நம்பர்னு அர்த்தம் ஸோ இதில் -∞, -∞ இப்படி எழுதலாம் ஆர் எப்படி எழுதலாம் ரியல் நம்பர் ஸோ இதுவும் கரெக்டு தான் அதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ தப்பாக புரிஞ்சுக்காதீங்க இது வந்து ஆர் தான் ஓ ஆர்
ஆர். ஏன்னா இப்படி போட்டால் செட் டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்துடும், அதனால தான் அப்படி போட்டேன். ஸோ நல்லா புரிஞ்சதில்லை, நல்லா பாருங்கள். நமக்கு பார்த்த வரைக்கும் முக்கியமாக நம்ம பார்த்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்துருக்கோம். ஏன்னா பை பை டூவில் டேன் டிஃபைன் ஆகாது, மைனஸ் பைபில் நமக்கு என்ன ஆக போகிறது, டிஃபைன் ஆக போகிறதுல. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், ரியல் நம்பர்லாம் எழுதிக்கலாம். இவ்வளோதாங்க. ஸோ ஃபுல்லாக முடிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சைனுக்கு புரிஞ்சிருக்கும், காசுக்கு புரிஞ்சிருக்கும், டேனுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன தரம் பண்ண போகிறேன், சைன் புரிஞ்சிருச்சு, அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா சைன் இன்வர்ஸுக்கு நம்ம எழுத போகிறோம். சைன் இன்வர்ஸுக்கு நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்படியே இது இங்கே வந்துடும், இது அங்கே போயிடும். அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் ஒன் காமா ஒன் இங்கே வந்துடும், மைனஸ் ஃபைவ் பை டூ காமா ஃபைவ் பை டூ அங்கே போயிடும். நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே வரும்னா இது இங்கே வந்துடும், இது அங்கே போயிடும். அதாவது இந்த ரேஞ்சுங்கிறது டொமைனில் வந்துடும், டொமைனுங்கிறது ரேஞ்சுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு டேன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிக்காமல் இன்ஃபினிட்டி இங்கே வந்துடும், இந்த மைனஸ் ஃபைவ் பை டூ காமா ஃபைவ் பை டூ அங்கே போயிடும். அல்லது ரியல் நம்பர் இங்கே வந்துடும், இந்த மைனஸ் ஃபைவ் பை டூ காமா ஃபைவ் பை டூ அங்கே போயிடும். ஸோ டொமைன் ரேஞ்சாக மாறும், ரேஞ்சு டொமைனாக மாறும். இவ்வளோ தான் மொத்த கான்செப்ட், புரிஞ்சதில்லை. ஸோ இதை நான் திரும்ப எழுதினாலும் காமிக்கிறேன். இப்போது இதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நான் சொல்ல விரும்பலை, ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இல்லை, இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு சேஞ்ச் தான் பண்ண போகிறேன். என்ன சேஞ்ச் அப்படின்னா, இதை ஃபுல்லாக இன்வர்ஸ் இன்வர்ஸ் இன்வர்ஸ்ன்னு மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் நான் பண்ணுடைய வேலை என்னது, டஸ்டர் எடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை இங்கே எழுத போகிறேன், அதை அங்கே எழுத போகிறேன். இப்போ எனக்கு என்ன வந்துடும், மைனஸ் ஒன் கமா ஒன் இங்கே வந்துடும், இங்கே நமக்கு என்ன வந்துடும், மைனஸ் எப்படி கொண்டா எப்படி அங்கே போயிடும். நெக்ஸ்ட்டு இது நமக்கு இங்கே வந்துடும், இங்கே நமக்கு ஜீரோ கமா ஃபைவ் போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த இது இங்கே வந்துடும், இல்லை நம்ம என்ன எழுதிக்கலாம், ரியல் நம்பர் நம்ம எழுதிக்கலாம். அங்கே நமக்கு என்ன போகுன்றதை பாருங்கள், இங்கே நமக்கு என்ன வரும், மைனஸ் பை பை டூ கமா பை பை டூ. இவ்வளோதாங்க மொத்த கான்செப்ட். ஸோ முதல்ல உள்ளதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்படியே வரணும் இல்லை, உல்ட்டா தான், அது இங்கே வந்துருச்சு, இது அங்கே போயிடுச்சு, இங்கே வந்துருச்சு, அங்கே போயிடுச்சு, இங்கே வந்துருச்சு, அங்கே போயிடுச்சு. இந்த மைண்டின் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக இன்ஃபினிட்டி போடலாம், இல்லை ரியல் நம்பரும் போடலாம். இங்கே நமக்கு வர்றது நமக்கு என்னது, மைனஸ் போயிட்டுக்கும் பை போயிட்டு தான் நமக்கு வரும். ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் என்ன போட்டேன் அப்படின்னா, ஆறு ஃபங்க்ஷன்ஸுக்கு நான் போட்டேன், ஆறு ஃபங்க்ஷன்ஸுமே சரணும் இல்லை, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் சைன் காஸ் டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டேன். அந்த ஃபங்க்ஷனுக்கான இன்வர்ஸ் கான்செப்ட் என்ன வருன்றது அதையும் நான் போட்டுட்டேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.